ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் பஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரில் புதுசாக கார்னிவல் ஈவெண்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. சரி, ஓகே, அந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து மேஜிக் கியூபே அவ்வளோக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வேறு சர்வர். ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஷேர் பண்ணால் உங்களுக்கு மேஜிக் கியூப் கிடைக்குன்னு போட்டிருக்கு. ஸோ அது என்ன ஷேர்ன்னு தெரில. ஸோ 100,000 ஷேர் பண்ணிங்கன்னா அந்த கன் ஸ்கின்னு, அப்புறம் 2,50,000 ஷேர் பண்ணிங்கன்னா ஏதோ அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் 350,000 ஷேர் பண்ணால் டைமண்ட்ஸ்லாம் கொடுப்பேன் போட்டுருவாங்க. கடைசியாக 450,000 ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேஜிக் கியூப் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம சர்வருக்குலாம் இதை விடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ வேறு சர்வர்லாம் வந்து வெறித்தனமாக என்னென்னமோ ஈவெண்ட்லாம் வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இது அந்த கார்னிவல் ஸ்பின் ஈவெண்ட். ஸோ 3 ஜனவரி 3லேருந்து 9 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், 6 நாளைக்கு. ஓகே, முன்னாடி மட்டும்தான் வருது. ஸோ ஈவெண்ட் பேஜில் வந்து இது ஓப்பன் ஆகலை. ஓகே, அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதிலே சூப்பராக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 3 இதுலேயுமே வந்து டைமண்ட்ஸ் எழுந்திரிச்சின்னா உங்களுக்கு வந்து 9999 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 இதுலேயுமே அந்த ஹயாத்தோ பண்டில் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹயாத்தோ பண்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லாரா இது சேர்ந்துச்சுன்னா லாராவோட பண்டில். அதுக்கப்புறம் 2 இதில் மட்டும் டைமண்ட் சேர்ந்துச்சுன்னா 99 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது அதே மாதிரி தான் அந்த ஹயாத்தோ லாரா 2 மட்டும் சேர்ந்துச்சுன்னா அந்த கேரக்டருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைமண்ட் சேர்ந்துச்சுன்னா 3000 கோல்டு தந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ரயில் வவுச்சர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 30 ஸ்பின் பண்ணிங்கன்னா சிபா பெட்டு கொடுத்துப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக சிபாவை வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரே சமயத்தில் 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா அதுக்கு 90 டைமண்ட்ஸ் தான் செலவாகும். ஒவ்வொரு ஸ்பின்னாக பண்ணிங்கன்னா தான் 10 ஸ்பின்னுக்கு 100 டைமண்ட்ஸ் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சிபா வாய்ஸ் வால் பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா 699 டைமண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து நீங்கள் 3 தடவை 90 டைமண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 270 டைமண்ட்ஸ்க்கே நீங்கள் சிபா பெட்டை வாங்கிடலாம் ஈஸியாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் கொடுத்துருக்கிறதோட பாதியோட கொஞ்சம் கம்மியான விலை தான். ஸோ சிபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பெட்டு தான். அதுக்கப்புறம் 60 தடவை ஸ்பின் பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்கின்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எவனும் ஸ்பின் பண்ண மாட்டான். ஓகே, இந்த சிபாவோட ஸ்கில் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற மஷ்ரூம்ஸ்லாம் 3 நிமிஷத்துக்கு 1 தடவை இந்த சிபா பெட்டி எங்கே இருக்குதுன்னு மேப்லேயே மார்க் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அந்த மஷ்ரூம்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட லெவல் 5க்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதோடய டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். 180 செகண்ட்ஸ்க்கே வந்து 1 தடவை வந்து அந்த மஷ்ரூம்ஸ்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் சிபாவோட ஸ்கில். ஸோ நீங்கள் சிபாவை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் இதுலேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 30 தடவை ஸ்பின் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி அந்த பண்டிலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நான் இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்குறேன், 1 ஸ்பின் தான் பண்ணேன். ஸோ எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை, அதனால் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கொடுத்து ஏமாற்றி விட்டானுங்க. ஸோ நீங்கள் 30 தடவை ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 99 டைமண்ட்ஸ் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாட்டி இந்த பண்டில் எதுவானாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த 9000 டைமண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ யாருக்காவது ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. ஓகே, அதை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா லக்கு தான். ஸோ இது வந்து சூப்பரான ஈவெண்ட்டு. ஸோ நான் திருப்பி சுற்றி பார்க்குறேன் எதாவது கிடைக்குதா அப்படின்னு. ஆஹா, எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டானுங்க. ரீசெப்ளை மேப்பை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் சில கன் ஸ்கின்னுக்கான கிரேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அதில் அந்த கிரேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிரேட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா MP40, அதுக்கப்புறம் AN-94 எல்லா கன்னும் இருக்குது. ஸோ இதில் எக்கச்சக்கமான பெர்மனன்ட் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஈவெண்ட்டை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 300 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சிபா பெட்டு கன்ஃபார்ம் கிடச்சிடும். அப்புறம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அந்த சிபா பெட்டி இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிபா வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்குறத பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் இந்த சிபா இவ்வளோ கம்மி ரேட்டில் வாங்கலாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த குங்ஃபு அமௌண்ட்டு பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி எடுக்கிறது, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகாட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. With the